வந்திருக்கோம்னா பிகேன் வந்திருக்கோம். டவுட்டன்ல இருக்க இந்த பிகேன் வந்திருக்கோம் நியூ ஜேகே கேட்டரிங் சர்வீஸோட ஃபுட் ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க என் கூட சேர்ந்து சாப்பிடலாம், ஃபுட் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க எல்லாரும் வெல்கம். வாங்க நம்மளுக்காக வெல்கம் ஜூஸ் வச்சிருக்காங்க. நம்ம வெல்கம் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வாட்டர் மெலன் ஜூஸ் வச்சிருக்காங்க. செம்ம கோல்டாக அழகாக சூப்பராக இருக்கு. அந்த கலர்ஃபுல்லான ஜூஸ் வந்து செமையாக இருந்தது. நல்லா வெயிலுக்காக கூலிங்காக செம்ம டேஸ்டாக இருந்தது. நான் குடிச்சு செமையாக என்ஜாய் பண்ணேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக என்ட்ரன்ஸில் நம்ம வெல்கம் கேர்ள்ஸ் வந்து நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. ஃப்ளவர்ஸோட ஸ்வீட்ஸோட பார்த்தீங்கன்னா பன்னீர் தெளிச்சு சந்தனத்தை கொடுத்து நல்லா க்யூட்டாக நம்மளை வந்து நல்லா ஸ்மைலியாக நம்மளை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. வாங்க நம்ம ரிசப்ஷன் ஹால் போகலாம். ரிசப்ஷன் ஹாலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிருக்காங்க ரிசப்ஷனை. சாப்பிட போகலாம். நம்மளுக்காக வந்து நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்து செஃப் கேப்போட ஆண்ட்ரோஸோட ஹைஜீனிக்கா சர்வ் பண்ணிருக்காங்க. நீங்களே பாருங்க, நான் வெஜ் அண்ட் வெஜ். சாப்பிட போறேன். எனக்காக பாத்தீங்கன்னா தலைவாழையில போட்டுட்டாங்க. அன்னைக்கு நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்காக மட்டன் பிரியாணி வச்சிருக்காங்க, சிக்கன் 65 வச்சிருக்காங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் சாப்ஸ், பாத்தீங்கன்னா சேமியா ஸ்வீட் வச்சிருக்காங்க. எடுத்தோடனே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வீட்டோட தான் நம்ம எப்பவுமே ஆரம்பிப்போம். ஆஹா, அந்த சேமியா ஸ்வீட் எப்படி இருந்தது தெரியுமாங்க? அவ்வளோ டேஸ்டா இருந்தது. நிறைய மில்க் மேட்லாம் போட்டு, நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு, பால்கோவா எல்லாமே நம்மளுக்கு அந்த வாயில சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்தது. நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கும் போது அந்த நெய்யெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கையில அப்படியே இருக்கும், அவ்வளோ டேஸ்டா இருந்தது. நான் சாப்பிட்டு செமையா என்ஜாய் பண்ணேன். எடுத்தோடனே பாத்தீங்கன்னா நம்ம மட்டன் பிரியாணி, ஆஹா எப்படி இருக்கு பாருங்களேன். அந்த பீஸெல்லாம் எப்படி பார்த்தீங்களா வெந்திருக்குன்னா, நம்மளோட மீட்டே பாருங்க, அந்த ரெட்டிஷா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. பார்க்கும் போதே நம்மளுக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? பார்த்துட்டே இருக்காதீங்க, கண்டிப்பாக கால் பண்ணுங்க, கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. பாருங்க செம்மையா இருக்கு, டேஸ்ட் செம்ம சூடா இருக்கு, வேற லெவல் டேஸ்டா இருந்தது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரியாணி செம்மையா இருந்தது. ஆனியன் ரைத்தாவோட பிரியாணி, மட்டன் பிரியாணி, மட்டன் பீஸை வச்சு ஆனியன் ரைத்தாவோட சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணனா சாப்பிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக பிரிஞ்சால் சாப்ஸ் வச்சுருக்காங்க. பிரிஞ்சால் சாப்ஸில் இருக்கிற அந்த மிளகு, அந்த புளிப்பு, கொஞ்சம் அந்த ஸ்பைஸ் எல்லாம் சேர்ந்து அந்த மட்டன் பிரியாணியோடு அந்த மீட்டோடு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டாக இருந்தது. நான் நல்லா சாப்பிட்டு நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக முட்டை ஆம்லெட் வச்சுருக்காங்க. நல்லா கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா லைவாக நம்மளுக்காக முட்டை ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் சாப்பிடும் போது அன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை ஆம்லெட்லாம் அந்த 65 வந்து அவ்வளோ சூடாக நம்மளுக்காக கொடுத்துட்டே இருக்காங்க நம்ம கேட்டரிங்கில். சூப்பராக இருந்தது அந்த முட்டை ஆம்லெட்டோட அந்த பிரியாணி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து சாப்பிடும் போது ஆஹா அவ்வளோ டேஸ்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா
நம்ம பொண்ணு மாப்பிள்ளலாம் வந்து லாஸ்ட் சிட்டிங் வந்து சாப்பிட்ற வரைக்கும் கூட நம்மளுடைய ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்ல சூடாக வைப்பாங்க. எல்லாமே வந்து எத்தனை மணி ஆனாலும் சரி, என்ன ஏசியோலாம் இருந்தாலும் சரி, நம்ம கேட்டரிங்களோட ஸ்பெஷலே வந்து கொதிக்க கொதிக்க கொடுக்கணும் ஃபுட்டு அப்படின்றது தான். அந்த மாதிரி இருக்கும் நம்ம ஃபுட்டு. ஆஹா, நம்ம 65 நம்ம சாப்பிட்றோம், எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. அந்த பீஸு அவ்வளோ வெந்து இருக்கு, உள்ளே பார்த்தீங்கன்னா மசாலாலாம் அப்படி இருக்கு, பார்க்கும் போதே அப்படி இருக்கா. எங்களுக்கு கொதிக்க கொதிக்க கொடுத்துருந்தாங்க. நான் அந்த 65 அந்த பிரியாணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டாக நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். இந்த மீட் பாருங்க எப்படி வெந்திருக்கு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. சில இதுலலாம் பார்த்திங்கன்னா அந்த மீட்டெல்லாம் வேகாமல் ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும். நம்ம இதெல்லாம் வந்து அப்படி லைட்டாக அப்படி பண்ணாலே போதும், அப்படியே பூ மாதிரி அப்படியே இருக்கும். சாப்பிடும் போது நம்மளுக்கும் பெரியவங்களுக்கும் குழந்தைங்க கூட அழகாக சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அன்றைக்கி இந்த மெனுலாம் செம்மையாக இருந்தது, நான் நல்லா என்ஜாய் பண்ணி என் மெனுவை முடிச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. ஐஸ்கிரீமை மிஸ் பண்ண முடியுமா? ஒரு ஃபங்க்ஷன்னாலே ஐஸ்கிரீம் தானாங்க. செம்மையாக இருந்தது, அப்பகிட்ட ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க, சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதோட கிளம்புற டைம் ஆயிடுச்சு. வந்த வேலையை செம்மையாக பார்த்தோம், செம்மையாக சாப்பிட்டு நாக் அவுட் பண்ணிட்டோம். நாங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த இந்த மெனூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்கள் வீட்டில் நடக்கிற எனி ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணோன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நியூ ஜேகே கேட்டரிங் குமார் சாரோட நம்பரோ ஆஃபீஸ் நம்பரோ இருக்கும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ் தான் நாங்க அடுத்தடுத்து போடப்போற வீடியோஸ்க்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நாங்க அடுத்தடுத்து போடப்போற வீடியோஸ் உங்களுக்கு தவறாம வரணும்னா நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் ஆஃப், திருவான் ஜெடி, பை.